கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா கர்நாடக தேர்தல் முடிவுகள். இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம். விசிகாவிலிருந்து வன்னியரசு அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன் அவர்கள், வணக்கம் மனுஷபுத்திரன் சார். இன்னும் சற்று நேரத்தில் வலதுசாரி ஆதரவாளர் ராமசாமி மெய்யப்பன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ராம்கி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கர்நாடக தேர்தல் முடிவுகளை நேற்று முழுவதும் நம்ம டீகோட் பண்ணோம். எப்படி காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு, எங்கே பாஜக பின்னடைவை சந்திச்சுது அப்படின்னு, இப்போ அடுத்து அதனுடைய நீட்சியாக இந்த முடிவு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுதான் அவர் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிர்பார்ப்பு வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் கிடைத்த வெற்றி மற்ற மாநிலங்களில் கிடைக்குமா? ஏன்னா இது வந்து இந்த வருடம் மட்டும் ஒரு 5 செமிஃபைனல் நடக்க போகுது. ஒரு செமிஃபைனல் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 4 செமிஃபைனல். அந்த 4 வந்து ரொம்ப டஃப்பான செமிஃபைனல் தான். ஏன்னா இந்த களம்ங்கிறது ஒவ்வொரு களமும் மாறுபடும். ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்குமே நிறைய வேறுபாடுகள் உண்டு. சத்தீஸ்கர் வேற ஒரு எப்போதுமே ஒரு பெரிய அது தனி பிரதேசம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இதில் கடைசியாக தெலுங்கானா வேற இருக்குது. தெலுங்கானாவில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, கர்நாடகாவுடைய பாதிப்பு வந்து தெலுங்கானாவில் இருக்கும் அப்படின்ட்டு. அதுலேயும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. எப்போ அங்கே அந்த 40% கமிஷனை வந்து முன்வைத்து காங்கிரஸ் பேசினது மாதிரி, அதே தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்து BRS கவர்மெண்ட்டுக்கு எதிராக அங்கே 30% கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, இந்த கமிஷன் கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்து தேர்தலை எல்லா மாநில தேர்தலையும் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த முடிவை ஆக்சுவலாக தேசிய தலைமை எடுத்துருக்கோ இல்லையோ, தெலுங்கானாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைமை அப்படி புரிந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த இப்போ என்னென்னா ஒரு அடிப்படையில் நம்ம என்ன நடக்குங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இப்போ செமிஃபைனலுங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனால் வாட் இஸ் த டேக் அவே? காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கான காரணங்களாக கர்நாடக காங்கிரஸ் தேசிய தலைமைக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி சொன்னால் ரொம்ப ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த தேர்தலுங்கிறது ஒரு பிராந்திய அடிப்படையில் நடத்தப்பட்ட தேர்தல், ஒரு ரீஜினல் சென்டிமெண்ட்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து நடத்தப்பட்ட தேர்தல் தான். அதில் தான் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவங்க எடுத்துட்டு கையாண்டிருக்க எல்லா விஷயங்களுமே எல்லாமே அப்ளிகபிள் டு கர்நாடகா ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் இருக்குது. ஸோ அதை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆன்டி கன்வர்ஷன் பில்லை அவங்க கொண்டு வந்தாங்க, பசுவதை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, ஹிஜாப்க்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து பிரதானமாக எடுபடவில்லை. கர்நாடக பிரச்சாரத்தில் கூட எடுபடலை, ரிசல்ட்ஸ்லையும் அதோடைய இம்பாக்ட் பெருசாக இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஒருவேளை பாஜக எதிராக வந்து நீங்கள் பெரிய வெற்றியை கிடைக்கும். ஆனால் இவங்க எடுத்திருக்க விஷயங்கள் எல்லாமே சோசியல் இன்ஜினியரிங், பாஜக என்ன மாதிரியான ஜாதி அரசியல் சோசியல் இன்ஜினியரிங் எப்படி சொன்னதோ அதே தான் வந்து பழைய பேட்டர்னில் பழைய ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க காங்கிரஸ். அதே அவங்க சொன்னது பாஜக சோசியல் இன்ஜினியர் சொல்லிட்டு செஞ்சாங்க, இவங்க சொல்லாமலே பழைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய என்னென்னா, லிங்காயத்துக்கு எதிராக ஒரு ஓபிசிஸ் ஒக்கலிஸ் எல்லாவும் ஒரு கூட்டணி அமைத்து விட்டு கடைசி நேரத்தில் லிங்காயத்துடைய சப்போர்ட்டுக்காக அவர்களிருந்து அதிகமான தொகுதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 59 இடங்களில் வந்து லிங்காயத் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை காங்கிரஸ் நிறுத்தியிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 38 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் நான் எப்படி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இது கர்நாடக தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கும், எதிர்க்கட்சிகளுக்கு என்ன செய்தியை சொல்லி, 2024 எப்படி அமைய போகிறது? பாஜகவுக்கு நிறைய லெசன் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது வந்து இதுக்கு இருக்குது. காங்கிரஸ் தான் வந்து சொல்ல முடியாத நிலமையில் இருக்குது. என்ன காரணம்னு வெளில சொல்ல முடியாத நிலமை இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கோ தேசியத்துக்கு சொல்ல முடியாது. ஆனால் பாஜக பொறுத்தவரை நிறைய விஷயங்களை தவறு பண்ணியிருக்காங்க. அந்த கடைசி நேரத்தில் எடுத்த அந்த ரீஜினல் இந்த ரிசர்வேஷனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் இருந்து ஆரம்பித்து அவங்க வந்து இந்த கரப்ஷன்கிற ஒரு பிரச்சாரத்தை அணுகின விஷயம் ஆரம்பம் முதலிருந்து இந்த 40 கமிஷனுங்கிறது பெரிய அளவில் எடுபட்டுது. ஈவன் பிரதமர் மோடி அவர்களே பிரச்சாரத்தில் வந்து அவங்க ஒரு விளக்கமெல்லாம் கொடுக்கும்போது கூட எடுபடலை. மோடி என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் அவங்க 85% கமிஷன் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது கூட மக்கள் மத்தியில் எடுபடலை. அந்த 40% பெரிய அளவில் வைரலாக ஃப்ளாஷ் ஆனது. இதில் மத்திய அரசுக்கு எதிரான தீர்ப்புன்னு இதை நீங்கள் பார்க்கல? இது ஏன்னா இப்போ எல்லாருமே பலரும் சொல்லுது, இது மோடி அவர்கள் இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருநாவுக்கரசும் இதுக்கு பொறுப்பேற்று மோடி அவர்கள் ராஜினாமா செய்யணுன்ற இடத்துக்கே அவர் நகர்றார். இப்போ இது மத்திய அரசுக்குமான அளவீடா நீங்க பார்க்கலையா? இது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாதா? அப்படி பார்க்க முடியாது. பிரதமருடைய பிரச்சாரம் எடுபடவில்லை,
அவர் எத்தனையோ ரேலி நடத்தினார், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பாஜக தலைவர் வந்துட்டு போனாங்க, அவருடைய பிரச்சாரம் ஈடுபடவில்லை, அதை வந்து ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அதே சமயத்தில் இவங்க வந்து என்ன, அதாவது பாஜக அரசு பாஜகவுடைய கொள்கைக்கு பாஜக கட்சிக்கு எதிராக கர்நாடக காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை செய்யவில்லை. அவர்கள் செய்தது எல்லாமே பாஜக அரசு தான், அரசு செய்த பசவராஜ் பொம்மை கவர்மெண்ட் செய்த தவறுகளை தான் அவர் ஹைலைட் பண்ணாங்க. ஒரு திமுக போலவோ தமிழ்நாட்டில் கட்சிகள் போலவோ ஒட்டுமொத்தமாக பாஜக எதிர்ப்பை முன்வைக்கவில்லை. அது போன்ற ஒரு ஸ்டாண்டை வந்து குமாரசாமி எடுத்திருந்தார். நீங்கள் குமாரசாமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பாஜக தலைவர் வரும்போதும் மோடி அவர்கள் வரும்போதும் மோடி அவர்கள் வந்து மக்களை பார்க்கவில்லை, அவர் டூருக்கு வந்திருக்காரெல்லாம் வந்து கடுமையான விமர்சனத்தை குமாரசாமி முன்வைத்தார். ஆனால் காங்கிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டில் ரொம்ப பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த இந்த அனுமன் பஜ்ரங் தல்பாய் வரும்போது கூட அதற்கு பதிலடியாக என்ன பண்ணார்னு எல்லாருக்கும் தெரியும், டிகே சிவகுமார் வந்து சிலிண்டரை வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணார். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதி விஷயங்கள் மத விஷயங்களை பற்றி பார்க்குறீங்க, ஆனால் அடிப்படையில் விலை ஒரு அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறது தான் ஒரு அறிகுறியாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப திறமையாக இதை கையாண்டிருக்கிறது. பாஜக வந்து ஸ்டேட் லெவலில் இன்னும் கொஞ்சம் கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வகுத்து செய்திருக்கலாம்.